ஈவினிங், நான் உங்க சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது 7/2/2019 வியாழக்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களோடையும் இந்த வீடியோவை வந்து பகிர்ந்துட்டீங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். சோ இன்னைக்கு நிப்டி ரொம்ப நாளா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த 11,000 அப்படிங்கிற லெவல கட் பண்ணி மார்க்கெட் இன்னைக்கு 168 புள்ளிகள் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. சோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருந்தது, அதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி எல்லாமே நாம இதுக்கு முன்னாடி போஸ்ட் மார்க்கெட்ல வீடியோ பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்றேன், பாருங்க. சோ என்னென்ன பங்குகள் என்னென்ன ரீசனால ஏறுச்சு, அந்த ரீசன் அடுத்த நாளும் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் அதுல இருக்கும். சோ அதை பார்த்து நீங்க செக் பண்ணிக்கலாம். அதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தது, அந்த வீடியோ பத்தின சந்தேகங்கள் இல்ல அந்த வீடியோ பத்தின கருத்துக்களை நீங்க அந்த வீடியோட எண்ட்ல கமெண்ட்ல கொடுக்கலாம். சோ இப்ப நாம 7ஆம் தேதிக்கான மார்க்கெட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி நீங்க ஈக்விட்டி மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு லோயஸ்ட் புரோக்கரேஜ்ல ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூல உங்க ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்பினீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இப்ப நம்ம 7ஆம் தேதிக்கான மார்க்கெட்டுக்கு எக்ஸ்பர்ட் சொல்ற சில விஷயங்களை கவனிக்கலாம். சோ ஒரு க்ரூஷியலான முக்கியமான லெவலுங்களை தாண்டி 10,985-11,000 அப்படிங்கிற லெவலை வந்து மார்க்கெட் தாண்டினது ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறமா அடுத்து 11,000 அப்படிங்கிற லெவலை வந்து மார்க்கெட் கட் பண்ணி மேலே போனதுக்கு அப்புறமா நம்ம அடுத்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது 11,400. ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இருந்தாலும் இப்போ இந்த வீடியோ ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்களுக்கு இது நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணலை அப்படின்னா 11,400 அப்படிங்கிற லெவலை நாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கிறத வச்சு பார்க்கும்போது 27,500-27,750 அப்படிங்கிற லெவல்ஸ் எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில நாம கவனிக்க வேண்டியது. அடுத்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ மேக்சிமம் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 33 லட்சத்துக்கு மேலே இருக்கிற கான்ட்ராக்ட் வந்து 11,000 ரூபா ஸ்ட்ரைக் ப்ரைஸு. ஸோ இது வந்து ஒரு க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னும், 34,045 மேல 10,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. ஸோ இது வந்து புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கிறதுனால க்ரூஷியலான சப்போர்ட் லெவல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது இல்லாம அடுத்தடுத்த கால் ஆப்ஷன்ல இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதிக லெவல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 11,200, 11,300, 11,100. ஸோ இதெல்லாமே கவனிக்கலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது புட்டுல, புட் ஆப்ஷன்ல 10,700 அப்புறம் இருக்கிறது 10,800, 10,900, 11,000. ஸோ இதையும் நம்ம மனசுல வச்சுக்கலாம். ஸோ இப்ப முடிவடைந்த 11,062 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆன நிப்டி 50 பிவோட் லெவல்ஸ் 10,993 ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கு, 10,924 செகண்ட் சப்போர்ட்டா இருக்கு, 10,816 தேர்ட் சப்போர்ட்டா இருக்கு, 11,101 முதல் ரெசிஸ்டன்ஸா இருக்கு, 11,140 செகண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கு, 11,248 தேர்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி 27,343 அப்படிங்கிற லெவல்ல ஓப்பன் ஆகி 27,427 வரைக்கும் ஹை போயிருந்தாலும் 27,295 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாம எண்ட் ஆஃப் த டே 27,402 அப்படிங்கிற லெவல்ல ஒரு க்ரூஷ் ஒரு ஸ்மால் கிரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுக்கு நம்ம பிவோட் லெவல்ஸ் கணிச்சோம்னா முதல் சப்போர்ட் 27,322, செகண்ட் சப்போர்ட் 27,242, தேர்ட் சப்போர்ட் 27,110, முதல் ரெசிஸ்டன்ஸ் 27,454, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,506, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,638. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது இன்னைக்கு ட்ரேடிங்கோட எண்டில் முடிவடைந்த எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ டேட்டாவை பற்றி பார்க்கலாம். ஸோ இன்னையோட ட்ரேடிங் எண்டில் 694 கோடிக்கு நெட்டாக எஃப்ஐஐயில் சேல் பர்ச்சேஸ் நடந்திருக்கு. அடுத்தது டிஐயில 525 கோடிக்கு மேல பர்ச்சேஸ் நடந்திருக்கு. ஸோ அகெயின் எஃப்ஐஐ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயத்த கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இன்னைக்கு முடிவடைந்த ட்ரேடிங்கோட எண்டில் நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கிய பங்குகளை பத்தி பார்க்கலாம். ஸோ ஹை டெலிவரி பர்சன்டேஜ்ல நடந்த ட்ரேடிங்ல கவனிக்க வேண்டிய சில பங்குகள் என்டிபிசி, ஹெச்டிஎஃப்சி,
யூபிஎல், ஹெச்டிஎஃப்சி பேங்க், எம்எஃப்எஸ்எல், ஐடிசி, டோரன் ஃபார்மா, பிபிசிஎல், ஹிந்துஸ்தான் யூனிலீவர், பெட்ரோநெட். 71 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் சிப்லா, சிஇஎஸ்சி, டெக்மா கேந்திரா, எஸ்ஆர்எஃப், டிஷ் டிவி, நிஃப்டி, நிஃப்டி ஐடி, காட்ஃப்ரை பிளிப், பேங்க் நிஃப்டி, பேட்டா இந்தியா. 77 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய முக்கிய சில பங்குகள் பிஇஎம்எல், ராம்கோ சிமெண்ட், பேங்க் ஆஃப் இந்தியா, எம்ஜிஎல், ஐஆர்பி, பிஹெச்இஎல், ஜேபி அசோசியேட், டாடா எலெக்ஸி, செயில், கனரா பேங்க். 29 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய சில முக்கிய பங்குகள் முத்தூட் ஃபினான்ஸ், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, எக்ஸைட் இன், வேர்ல்டாஸ், யூபிஎல், கான்கர், இண்டஸ்டன் பேங்க், ஸ்டார், பாரத் ஃபினான்ஸ், டாடா கெமிக்கல். 23 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய சில முக்கியமான பங்குகள் ரிலையன்ஸ் கேபிட்டல், ஸ்ரீ இன்ஃப்ரா, பிஹெச்இஎல், சாரி டிஹெச்எஃப்எல், ஜூப்ளி ஃபுட், ஐடிபிஐ, பிவிஆர், டோரன் பவர், ஓரியன்ட் பேங்க், டைட்டன், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ். நியூஸஸ் இருக்கிற சில முக்கிய பங்குகளை பத்தி பார்க்கலாம். ஆர்பிஐ சென்ட்ரல் போர்ட் மீட்டிங் வந்து February 18th ஒத்தி வைக்கப்பட்டிருக்கதா குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து இது வந்து பேங்க் நிஃப்டியில கவனிக்க வேண்டிய விஷயம், ஹோல் மார்க்கெட்லையும் பார்க்கலாம். அடுத்து ஃபோர்டிஸ் மலர்க் ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த நிறுவனத்தோட Q3 ரிசல்ட் 1.6 crore ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. போன வருஷம் 0.9 crore இருந்த இந்த நிறுவனத்தோட நெட் ப்ராஃபிட் இந்த வருடம் 1.6 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மணப்புரம் ஃபினான்ஸோட நெட் ப்ராஃபிட் வந்து 44.3% உயர்ந்ததா குறிப்பிட்டிருக்காங்க. 171 crore இருந்த மணப்புரம் ஃபினான்ஸோட போன வருஷத்தோட 3rd quarter அறிக்கையை கம்பேர் பண்ணும்போது 2018 டிசம்பர் வரைக்கும் இல்லை காலாண்டு ரிசல்ட் 247 crore இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபியூச்சர் கன்சியூமர்ஸ் நெட் லாஸ் 5.4 crore அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓடோஃபோன் ஐடியா நெட் லாஸ் 5000 crore அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அந்தந்த பங்குகளை கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயங்களா இருக்கு. குமென்சனோட ப்ராஃபிட் 9% ப்ராஃபிட் அப் ஆயிருக்கு, அதாவது 187.1 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னைக்கு அதாவது இன்னைக்கு முடிவடைந்த ட்ரேடிங்கோட எண்டை வச்சு நாளை மார்க்கெட்டுக்கு பேன் பண்ணியிருக்கிற முக்கிய சில பங்குகளை பத்தி பார்க்கலாம். டிஹெச்எஃப்எல், ஐடிபிஐ, ஜெட் ஏர்வேஸ், ரிலையன்ஸ் கேபிட்டல், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா. ஸோ இந்த பங்குகள் எல்லாத்துக்குமே வந்து ஸ்டாக் பேன் ஆயிருக்கு. இதில் நம்மளால நாளைக்கு ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் தான் கவனிக்க வேண்டிய முக்கிய சில விஷயங்கள். அடுத்து ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ நாளை 7/2/2019 வியாழக்கிழமை அன்னைக்கு எம்ஆர்எஃப் நிறுவனத்தோட ரிசல்ட் வருது. அடுத்து ஜில்லட் இந்தியா, பிரிட்டானியா, JSW ஸ்டீல், OCL, ரானே ஹோல்டிங்ஸ், அதுக்கப்புறமா கிராசிம், பஜாஜ் எலக்ட்ரிக்கல், ஷில்பா, ஹிந்துஜா வெஞ்சர், ஸ்டெர்லிங் டூல்ஸ், இந்த நிறுவனங்களோட Q3 ரிசல்ட் எல்லாமே கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கு. அடுத்து கார்டியா ஹெல்த் கேர், காஃபி டே, யூஃப்ளெக்ஸ், ஹெல்த் கேர் குளோபல், டாடா மோட்டார்ஸ், டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ், கூடுதலாக வேற எந்த நிறுவனங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எம்ஆர்பிஎல், பிடிசி இந்தியா, அரவிந்த், ஆக்ஸ்டல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த லிஸ்ட்ல இந்த நிறுவனங்கள் எல்லாமே கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கு. அடுத்து செயில், செயில் பங்கோட Q3 ரிசல்ட் நாளை வருது. நெக்கடா குரூப் ஆஃப் கம்பெனி, இந்த நிறுவனத்தோட Q3 ரிசல்ட் நாளைக்கு வருது. ஸோ இதெல்லாம் தான் நாம நாளை பங்கு சந்தையில கவனிக்க வேண்டிய Q3 ரிசல்ட் உள்ள சில முக்கிய பங்குகளோட டீட்டெயில்ஸ். இது இல்லாம முக்கிய சில பங்குகளோட Q3 ரிசல்ட், கவனிக்க வேண்டிய முக்கியமான சில ஸ்டாக்ஸை பத்தி நாம வீக்லி வைஸ் பார்க்குற மார்க்கெட்டோட கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயும் நீங்க செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு 7th வரப்போற முக்கிய நிறுவனங்கள் டாடா மோட்டார், அரவிந்தோ ஃபார்மா, பிரிட்டானியா, அத்தானி என்டர்பிரைசஸ், காஃபி டே, அதுக்கப்புறம் கார்டியா ஹெல்த் கேர், அரவிந்த், கிராசிம், இந்த பங்குகள் எல்லாமே கூடுதலாக நாம கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்கு. ஸோ இது இல்லாமல் நம்ம முக்கியமாக அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கமாடிட்டி தற்சமயம் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். கமாடிட்டியில க்ரூடாயில் 0.49 crore குறைந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி பிரெண்ட் ஆயில் 0.32 crore குறைந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. க்ரூடாயில பொறுத்த வரைக்கும் 53.17 அப்படிங்கிற லெவல்லையும்,
ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கமாடிட்டிஸ்ல தற்சமய கோல்டு 10 புள்ளிகள் டவுன் ஆகவும் சில்வர் 142 புள்ளிகள் டவுன் ஆகவும் இருக்கு. அடுத்து 31 புள்ளிகள் க்ரூட் ஆயில் டவுனா இருக்கு. அலுமினியம் மற்ற மெட்டல்ஸ் எல்லாமே டவுனா இருந்தாலும் நேச்சுரல் கேஸும் காப்பரும் பாசிட்டிவா இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் முடிவடை நாளைக்கு வரப்போகிற மார்க்கெட்டுக்கு நாம கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்களா இருக்கு. தற்சமயம் குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, யூஎஸ் மார்க்கெட் 22 புள்ளிகள் டவுன்ல 0.31% டவுனா இருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் 0.16 புள்ளிகள் டவுனா இருக்கு. அடுத்து சிஎஸ்சியில டாக்ஸ்ல எல்லாத்துலயுமே மைனஸ்ல தான் போயிட்டு இருக்கு. ஏசியன் மார்க்கெட்ல நிக்கி வந்து பாசிட்டிவாகவும் மற்ற மார்க்கெட்ஸ் எல்லாமே மிக்சடாகவும் எஸ்டிஎக்ஸ் 52 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்கு. ஸோ நாளை மார்க்கெட்டுக்கு நம்ம பேசிக்காக கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல்கள், முக்கிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதுதான். ஸோ இது இல்லாமல் நீங்கள் ஏதாவது முக்கியமான தகவல்கள் கவனிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த டீட்டெயிலை கூட கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. மார்க்கெட் சம்பந்தமான அப்டேட்டடான நியூஸஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் ஆட் பண்ணி அந்த லிங்க்கில் உங்கள் நம்பரை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா, ஜஸ்ட் சென்ட் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகிக்கலாம். இல்லைனா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். நாளைய நாள் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.